நானும் கலைஞரும் திருவாரூரில் ரோடில் நடந்து போகும்போது என்ன பேசணும்னா, இப்படிலாம் நான் பேசினா எனக்கு ஏதோ லட்டு குழஞ்சி போச்சுன்னு அர்த்தம். பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன மாதிரி மூடு வந்தால் எழுதுறீங்க வசனலாம்? உடனே சொல்கிறார் கலைஞர், நான் எழுதுறதே மூடு வர்றதுக்கு தானே, எனக்கு எழுதுறதையா மூடு வரும், அதுக்கு தான் எழுதுறேன். நான் முதல் முதல் டூயிட் பண்ணது ரோஹினி கூட தான். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தாராள மனசு இருக்கணும். சினிமாவில் நடிக்க வந்துவிட்ட, தமிழ் பேசி நடிக்க வந்திருக்கின்ற அனைவருக்குமே ஒரு ஆசை எப்பொழுதும் இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஆசைகளாக இருப்பது வந்து சிவாஜி அவர்களுடன் நடிப்பது, கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் நடிப்பது என்பது. கோபாலபுரத்தில் வந்து அந்த 10 மணிக்கு நாம் அங்கே போகும்போது சர்வசாதாரண மக்களெல்லாம், சாதாரண மக்களெல்லாம் மனுவோடு நின்று கொண்டு இருந்தார்கள். அவர்களை பார்த்தார் அவர், எல்லோரையும் பார்ப்பதற்கான ஒரு ஆளாக, மக்களுக்கான தலைவனாக இருந்தார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகப்பட்டது. ஒரு மகளிருக்கு வந்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது என்பது எவ்வளவோ ஒரு பெரிய விஷயம். அது ஜிஎஸ்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு தான் அதிகமான ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் என்ன? இங்கே ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதுதான். அப்படி ஒரு ஜிஎஸ்டி அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாடு மாதிரி இந்தியா முழுக்க வர வேண்டும் என்றால் அங்கே மத்தியில் மாற்றம் நிகழ வேண்டும். இந்தியாவிற்கே நாம் தான் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறோம் என்பதை நிலைநாட்டுவோம். 2024ல் ஒரு படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஆனாதான் அது வெற்றி. ஒரு 2 சேர் 3 சேர் காலியாக இருந்தாவே அது வெற்றி இல்லை. இந்த விழா ஆரம்பிக்கும் போது 1-2 ரூபா காலியாக இருந்தது. அண்ணன் சேகர்பாபு சார் வந்தார், அது எப்படி தான் வந்ததோ தெரியல. அங்கே இங்கே வந்து டக்குன்னு சேர் பல்ல ஏறிக்கிறாங்க. அதுதான் அவர் உங்களை வச்சிருக்க கண்ட்ரோல். கலைஞரை பற்றி பேசணும்னா அதெல்லாம் பெரிய கொடுப்பனை. நானும் கலைஞரும் திருவாரூரில் ரோடில் நடந்து போகும்போது என்ன பேசணும்னா, இப்படிலாம் நான் பேசினா எனக்கு ஏதோ லட்டு குழஞ்சி போச்சுன்னு அர்த்தம். கலைஞர் நான் பார்த்துருக்கேன், என்ன பாண்டியராஜன் வாயா அப்படின்னு கூடுவார். என் கல்யாணத்துக்கு நிசித்தாம்பலத்துக்கு வந்தார். அப்புறம் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வந்திருக்காரு. அவரை பற்றி தெரியாத விஷயத்த நான் என்ன சொல்ல போகிறேன், எல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய நகைச்சுவை குணம் இருக்குல்ல, அது சிலது நான் வியந்திருக்கேன். எப்படி இருக்குது இவ்வளோ டென்ஷனில் இந்த குணம் வருதுன்னு. செல்வியக்கா இருக்காங்கல்ல, கலைஞருடைய மகள், அவங்க வீட்டுக்காரர் செல்வம் சார். ஒரு நாள் அவரை கூப்பிட்றவர், செல்வம் செல்வன்ட்டு. அப்போது லிஃப்டில் இறங்க போகிறாரு. கூப்பிட்டார், அவர் கீழே போயிட்டாருங்கன்னொடனே இவர் லிஃப்டில் இறங்கி கீழே வந்துட்டார். கீழே வந்தால் எங்கே செல்வன்னார், அவர் மேலே போயிட்டாருங்கண்ணா. இப்படி தாயா, இந்த செல்வமே இப்படி தான், நான் கீழே வந்தால் அது மேலே போயிடுது, நான் மேலே வந்தால் அது கீழே போயிடுது. எப்பவுமே அந்த செல்வத்துக்கு எனக்கு ஒத்து வரது இல்லையா, அந்த ஸ்பாட்டு அதுதான் கிரியேஷன். 1000 டென்ஷன் பிரச்சனை இது எல்லாத்தையும் விட்டு அவர் எல்லாத்தையும் சிந்தித்து கரெக்டான முடிவு எடுக்கிறாருன்னா அந்த நகைச்சுவை உணர்வு தான். ஏன் நிச்சயதாம்பலத்துக்கு வந்தார், எங்கள் மாமனார் அவர்கிட்ட வேலை பார்த்தவர், அதனால் வந்தார். அப்போது எல்லாம் கூட்டமாக இருக்காங்க, கலைஞர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், இதை மட்டும் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எடுத்துக்கும் போது திடீர்னு, உன் மாமனாரை பற்றி உனக்கு தெரியுமான்னாரு. இல்லைங்கண்ணா, ஒரு டைப்பான ஆளியாண்ணார். டைப்பான ஆளா, என்ன அந்த மாமனாரை பற்றி சொல்கிறாரு? அவரு ஒரு ஆள் தடவை என்னை பார்க்க வந்திருந்தா, அப்போ இவர் வந்து சொல்கிறாராம் கலந்துக்கிட்ட, உங்களை பார்க்க யாராவது வந்திருக்காருன்னு. எப்படியா இருக்கான், ரெண்டு பக்கம் மீசு வச்சுருக்காருங்க. அடையாளம் சொல்லுனா ரெண்டு பக்கம் மீசு வச்சிருக்கான்னு சொல்கிறாயா? அவ்வளோ பெரிய அறிவாளி அவங்க மாமனார் இருந்தார். அப்போ தான் எங்கள் மாமனார் வந்தார், என்ன என்னை பற்றி ஏதோ பெரிய விஷயம் சொல்கிறீங்க போல தெரியாரு. ஆமாம் ஆமாம், உன் பெருமை தான் சொல்லிட்டு இருக்கேன்னார். அந்த ஸ்பாட்டில்
சந்தோஷப்படுத்துறது ஒரு குழந்தைத்தனம், ஒரு சின்ன சின்ன விஷயத்தை அவர் மிஸ் பண்ணதே கிடையாது. படங்கள் பார்த்தாலும் அதில் டக்கு டக்கு டக்குன்னு பஞ்சு சொல்வார். எமக்கு என்னென்னா, இவ்வளோ பெரிய ஆள் எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாரு, டைமிங்கில் அடிக்கிறாருன்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன மாதிரி மூடு வந்தால் எழுதுவீங்க பத்தனதான். உடனே சொல்கிறார் கலைஞர், நான் எழுதுறதே மூடு வர்றதுக்கு தானே, எனக்கு எழுதுறதையா மூடு வரும், அதுக்கு தான் எழுதுறேன். இப்படி யாராவது சொல்ல முடியுங்களா? பிரசித்தா போயிட்டு சினிமாவில் நான் நெத்தி அடின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்துக்கு ப்ரொடியூசரு எங்கள் மாமனார், நான் தான் மியூசிக்கு. நான் முதல்ல எல்லாத்தையும் கேட்டிருந்தேன், நான் மியூசிக் பண்ணணும் மியூசிக் பண்ணணும்னு. அவர் சொல்லுவாங்க, வந்தமா டைரக்ட் பண்ணமா போனமா பாரு, இந்த மியூசிக் பண்ணுற வேலை வச்சுக்காதுன்னு. இதுனா யார் பண்ண மாட்டாங்கன்னா, எங்கள் மாமனார் படம் எடுக்கிறாரு, இதை விட்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ட்டு மாமனார்கிட்ட இந்த படத்துக்கு நான் மியூசிக்கினேன். அவர் அப்படின்ட்டார், பண்ணுங்கன்னு சொல்ல பண்ணாதீங்கன்னு சொல்ல பொண்ணை கொடுத்துட்ற, நான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணேன், நெத்தி அடின்னு படம். அதுக்கு ஒரு அதில் ஒரு பகுதியில் அமலா கூட ஜோடி நான். அமலா என்ன கலரு என்ன டான்ஸ் ஆடுவாங்க தெரியவங்களுக்கு, நமக்கு ஒரு ஆசை தான் அவங்க கூட நடிக்கணும்னு. அப்போது ஒரு ஸ்டாங்கெலாம் இருக்குது, பார்த்தேன் அம்பளா அவ்வளோ கலராக நம்மளை பார்ப்பாங்களா ஜனங்க அப்படின்ட்டு. அப்போது அல்ட்ரா வயலட்னு ஒரு லைட் வந்தது. அது எப்படின்னா, அந்த லைட் போட்டால் நல்லா விலை உயர்ந்த பட்டு புடவை போட்டால் ஒரு கறி துணி போட்ட மாதிரி ஆயிடும், தெரியவே தெரியாது. ஒரு டர்க்கி டவல் மேலே போட்டால் டியூப் லைட்டை போட்ட மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு வித்தியாசமாக. அப்போது இதில் அமலாக ட்ரெஸ் தைச்சு போட்டால் அவங்க கருப்பாயிடுவாங்க, நம்ம கலர் ஆகிடுவோம் அப்படின்ற மைண்டோட அவங்கள கருப்பாயிட்டார். பட்டு ஸ்டாங் எடுத்தான், ஆனால் எல்லோரும் பார்க்கும்போது இதை புதுசாக இருக்குது இந்த ஸ்டாங்கு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னை யாரும் பாராட்டலை. எங்கள் மாமனார் தான் ப்ரொடியூசர் இருந்தால நிறையா ட்ரெஸ் செஞ்சு ஒரு பீஜியத்துக்கு ஒரு அஞ்சு கட்டப்பு மாற்றி மாற்றியாக போட்டிருந்தேன் அப்படி. ஆனால் யாருமே அந்த பாட்டை பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை சொல்லவே இல்லை. எனக்கு மனசே போச்சு, இதுக்கு போய் ஃபாரினில் போய் லைட்லாம் வாங்கிட்டு ஷூட் பண்ணி யாருமே சொல்லலையே அப்படின்னு. அந்த படத்தை கலைஞர் பார்த்தார். கலைஞர் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது அந்த பாட்டு வந்தது. உடனே நான் பின்னாடி நிற்கிறேன், எங்கள் மாமனார்கிட்ட, உன் மாப்பிள்ள நல்லா ஆடிருக்கேயா, எனக்கு அப்படியே ஐஸ் கொட்டுது. ஆ, கலைஞர் வாயால் நல்லா ஆடிருக்கான்னு சொல்லிட்டேன். அமலா கூட ஆடுறான், எவ்வளோ நல்லா ஆடிருக்கான் அப்படின்னாரு. அப்படியே சில்லுனா உடனே, இவனுக்கு எதுக்கு இந்த வேலை, இவனுக்கு எதுக்கு இந்த வேலைன்னாரு. யோ, அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, எல்லோரும் பேண்ட் போட்டுக்கிட்டு ஐஸில் ஆடுறவங்க கோட்டு போட்டு ஆடுறவங்களாம், இவன் வந்தால் அதனால் காமெடி கூடி மட்டும் சுற்றி ஓடுவான், அதை விட்டு போய் செலவு போட்டிருக்கான், நிறைய ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி உனக்கு வேறு செலவு வச்சுருக்கிறான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 6 மாதம் எங்கள் மாமனார் என்கிட்ட பேசவே இல்லை. இதை சொன்னதால ஏன் சொல்ல வர்றா, அந்த படத்துக்கு நான் தான் டைரக்டர், ஆனால் எனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு எந்த மாதிரி சாங்கில் நான் ஆடினா ஜனங்க ரசிப்பாங்கன்னு என்னால் கணிக்க முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நடிகர்களும் எப்படி டான்ஸ் ஆடி எப்படி ட்ரெஸ் போட்டு ஆடினா மக்கள் ஒத்துவாங்கன்னு தெரிஞ்ச மாபெரும் டைரக்டர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கணிப்பார். இது கரெக்டாக வரும். ஒரு நம்ம ஒழிச்சு வச்சுட்டு போவோம், நம்ம நாட்டு பொண்ணுன்னு ஒரு படம், அந்த படத்துக்கு டிசைனில் அந்த ஹீரோயின் யாரும் ஃபிக்ஸ் பண்ணல, அதனால் ஒரு கூடைக்குள்ள என்னை வச்சு ஒரு பொண்ணு தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த பொண்ணு அப்படி திரும்பி போட்டேன். நாவல்ட்டியாக இருக்க டிசைன் பெயிண்டிங்கில் போட்டு பார்த்தவங்களாம் நல்லா இருக்கு புது தாட்டாக இருக்கு அப்படின்ட்டு எல்லோரும் கொடுத்தேன். அப்போ கலைஞர் கொடுத்தேன் இன்ஜெக்ஷன். வாங்கினவொடனே இன்னும் கதாநாயகி யாரும் முடிவு இல்லையா அப்படின்னு கரெக்டாக பிடிச்சாங்க. எனக்கு சீனாவை பிடிச்சிட்ட போய் எவ்வளோ பெரிய பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். அது அதுதான் அந்த மைண்டு பூரா வில்லங்கம் இல்லாமல் அதை பார்த்து ரசித்து அதை சொல்கிற விதம், அவர் எல்லா விஷயத்தையும் அவர் ரசிச்சோம்னா சந்தோஷப்பட்டே இருக்கலாம். ஒரு ஒரு மீட்டிங்லையும் நான் சொல்கிறேன், ஒரு ஒரு நாளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊடகம் மூலம்
புதுப்புது செய்திகளை கொடுத்திருந்த ஒரு மாபெரும் இயக்குனர், எழுத்தாளர், அரசியல்வாதி, ஒரு சொல்லிட்டே போகலாம், முடியுமா? தினசரி இன்னைக்கு ஹைலைட்டான நியூஸ் எதுனா கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு, அதை பார்க்கணும். அப்படி நியூஸ் கொடுக்கணும்னா ரெண்டு வரி நம்மளால் எழுத முடியல. ஒரு லெட்டர் சொன்னால் ரெண்டு வரிக்கு அப்புறம் திரும்பி அதே வருது. ஆனால் தினசரி உடன்பிறப்புக்கு கடிதம் திப்பிட்டே மாட்டேந்து எழுத சலிக்காமல் எழுதுறாரு. அது அந்த விடாமுயற்சி. இப்போ யாரை பார்த்தாலும் முதல்ல அவன் எதுக்கு வந்துக்கிறான்னு அவனுக்கே தெரியாது, இவனுக்கு தெரியும். என்ன காலைல பேப்பர் பார்த்துருப்பாரு, இதுக்கு தான் வந்திருக்கான்ட்டு பார்த்தோன்னா அதான மேட்ரு. இப்போ நீ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், அவன் வராங்க, நீ உட்காரு, நான் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன். அவன் என்ன பிரச்சனைக்கு போடுறானோ, அவன் யாரை மேலே பிரச்சனை பண்ணுறானோ அவன் வந்து உட்காந்துருப்பான், பேசி சரி பண்ணியா. அவ்வளோ அழகாக இந்த நாட்டை ஸ்மூத்தாக பண்ணுறது ரோஹிணி அவர்கள். இந்த மேடையில் சொல்லும் போது என்னுடைய முதல் கதாநாயகி, நான் முதல் டூயிட் பண்ணது ரோஹிணி கூட தான். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தாராள மனசு இருக்கணும். இந்த பாண்டிராஜங்களெலாம் நம்மளை ஆறு சொல்கிறாங்களேன்னா நான்லாம் மாட்டேங்க, இருந்தாலும் நாங்கள் தம்பத்தோடு இப்படி பயனாக்குறேன் அப்படியே சொல்லுவேன். ஆளாங்க அவங்களுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம். ஒரு ஒருத்தரையும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் யோசிச்சுக்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடையும் நாட்டிய பேருடைய பத்மினி கூடவும் நடித்திருக்கோம், இந்த வாய்ப்பு யாரு கிடைக்கும், இந்த சந்தோஷம் யாரு கிடைக்கும். அவங்க சொன்னாங்க கலைஞர் டைலாக்கை பேசியிருக்கேன்னு. இப்போ உங்கள் எதுக்கு சொல்கிறேன், குரலோவைன்னு ஒரு பகுதி எழுதுனார், ஒரு ஒரு திருக்குறளுக்கும் ஒரு கதை எழுதுனார் கலைஞர். அதெல்லாம் திடீர்னு எனக்கு வந்து கூப்பிட்டாங்க, சார் கலைஞர் வந்து கூப்பிட்றாருங்க, என்னங்க ஒரு குரலோவியத்தில் ஒரு பகுதிக்கு நீங்கள் நடிக்கணுமா? ஏங்க நான் சைதாப்பட்டேங்க, நமக்கு இந்த லாங்குவேஜில் வராதுங்க அப்படின்னு என்னோ தெரியல கூப்பிட்டாரு. போன ஒன்று பார்த்தா அது தூய தமிழாக இருக்குது, எல்லாம் தொல்காப்பிய தமிழ், இது நமக்கு தண்டனையா அப்படின்ட்டு போய் ஃபிலிம் சீட்டில் நடிக்கிறேன், ராஜா வேஷம் நடித்தேன். மறுநாள் வந்துட்டு சொல்கிற சரில் கூப்பிட்டு தலைவர் உன கண்டபடி திட்டாச்சு, ஏன் திட்டாரு, என்ன நடிச்சேன், ஏங்க அவருக்கு சொன்னது தாங்க நடித்தேன் நான், எதுக்கு திட்டது, நீ போய் பாரு. அப்போ சிஎம் போய் பார்க்குறேன், யோ நான் என்ன எழுதி கொடுத்தேன், என்ன நடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. நீங்கள் எழுதி கொடுத்தது தாங்க நடித்தேன், ஒரு வழி நம்மளின்மை இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னாவா, ஏன்னா வழி நம்மளின்னு கேட்டால் அப்படின்னாங்கிறான். இவனெல்லாம் போய் குரலோகத்தில் போட்டான் சிரிச்சிட்டார். உடனே கூப்பிட்டு நாளைக்கு என்ன வேலை இருக்குது, நாளைக்கு மறுபடியும் டப்புன்ட்டு எனக்கு என்னெந்த வல்லினு மல்லினு வருதோ அதெல்லாம் டைலாக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி மறுநாள் டப் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணார். அதனால் நமக்கு வராதையும் வர வைக்கிற ஒரு கலைஞர். அந்த சொல் விளையாட்டு அது அவர்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டேன் நான், எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்களாம் எவ்வளோ சந்திச்சுப்பீங்க சேகர் பாபானெல்லாம் அவர் நெருங்கி பழக்கமாக எவ்வளோ கற்றுப்பாங்க, ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். நான் அதை கவனிச்சிருக்கேன், ஏதோ பிரச்சனை இப்படி ஆச்சுக்க அப்படின்னா யோ எல்லாம் நாளைக்கு சரியாக போயிடா, என்னது நாளைக்கு சரியாக போயிடுன்றது. உண்மையிலேங்க எனக்கும் பல பிரச்சனை அப்படியா இருந்தப்போ போய் யோசிச்சு போய் கேட்கலான்னு போனால் எல்லாம் நாளைக்கு சரியாக போனால் கேட்கவே மாட்டேன், வந்துடுவேன். அதே தான் வாழ்க்கை, எல்லா பிரச்சனையும் நாளைக்கு சரியாக போயிருன்னு சொல்லி கொடுத்த பெரிய மகான் கலைஞர். அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஒரு யாருக்காவது யோசிச்சு பாருங்க அவருடைய இந்த விழா, அவரை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த திடலை நிறச்சி கை தட்டி சந்தோஷப்படுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் பத்திரிக்கை கொடுத்து வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுத்தா கூட எல்லாம் வரமாட்டாங்க, இவ வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம ஏன் போனோன்ட்டு. ஆனால் இந்த தலைவரை இந்த தமிழகம் எந்த நிலையிலும் எப்பொழுதும் போற்றி புகழும். நன்றி, வணக்கம். இங்கே நான் வந்திருக்கிறது எங்கள் சினிமா துறையின் கலையுலகத்தின் மணிமகுடமாக இருந்த எங்கள் கலைஞர் அவர்களை பற்றி பேசுவதற்காக. முதலாவதாக எங்களுக்கு அவர் வந்து எங்கள் அவர்
இந்த கலைத்துறையில் இருந்துதான் அவர் உங்களுக்கானவராக மாறினார். அப்போ நாங்க தான சொந்தம் கொண்டாட முடியும். கலைஞர் அவர்களோடு நான் சந்தித்தது இரண்டு முறை சந்தித்திருக்கிறேன். முதலாவது முறை பெண் சிங்கம் என்கிற ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக நடித்தேன். எல்லா கலைஞர்களுக்கும் சினிமாவில் நடிக்க வந்துவிட்ட தமிழ் பேசி நடிக்க வந்திருக்கின்ற அனைவருக்குமே ஒரு ஆசை எப்பொழுதும் இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஆசைகளாக இருப்பது வந்து சிவாஜி அவர்களுடன் நடிப்பது, கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் நடிப்பது என்பது. சிவாஜி அவர்களுடன் நடித்தேன். தாய்க்கு ஒரு தாலாட்டு. இங்கே இருக்கிற எங்கள் பாண்டியராஜன் அவர்களும் அந்த திரைப்படத்தில் நடித்தார். நாங்கள் இருவரும் தான் அதில் நடித்தோம். கலைஞர் அவர்களுடைய வசனத்தை பேசி நடிப்பது என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பேர் கிடையாது. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது அந்த காலகட்டத்தில் நான் உணரலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பாக்கியசாலி என்பது. கலைஞர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்த காலகட்டம் அது. அப்பொழுது அவர் கையால் எழுதிய அந்த வசனத்தை நான் பேசி நடித்து கொண்டிருந்தேன். திடீரென்று பார்த்தால் ஐயா வந்துட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எப்படி வந்து பராசக்தியில் ஒரு முக்கியமான பகுதி இருந்ததோ, ஒரு கோர்ட் சீன், அந்த கோர்ட் சீனில் வந்து அவர் எழுதியிருக்கிற வசனங்களை எப்படி இதை படமாக்குகிறார் என்கிற ஒரு கலைஞராக, ஒரு எழுத்தாளராக அங்கே வந்திருந்தார். அப்படியே வேர்த்து போயிடுச்சு. அவர்கள் முன்பு அவருடைய வசனம் பேசி நடிப்பதா என்று. ஆனால் மேடை நாடகத்தில் நடித்த ஒரு பயிற்சி இருந்ததினால் அவர் முன்பு தைரியமாக பேசி நடித்து விட்டேன். அப்பொழுது கலைஞர் அவர்கள்கிட்ட ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்று தயார் செய்து வைத்திருந்தேன். மரபணு மாற்றப்பட்ட விதைகள் நம் தமிழகத்திற்குள் வரக்கூடாது என்பதற்காக, இந்தியாவிற்குள் அதை மறைமுகமாக நுழைப்பதற்காக எல்லா முயற்சியும் நடந்து கொண்டிருந்த பொழுது, மாநிலத்துக்கு அந்த உரிமை இருக்கிறது, அதை நீங்கள் மறுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இயற்கை விவசாயிகள் சார்பாக, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சார்பாக ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்று அன்று நாங்கள் ஒரு நேரம் கேட்டு ஐயா அவர்களிடம் மனு கொடுத்தோம். அவர்கள் நேரம் கிடைத்ததும் நாங்கள் போய் பார்த்தோம். காலையில் 10 மணிக்கு அவர்களை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து அப்போ கத்திரிக்காயில அந்த மரபணு கொண்டு வர்றதா இருந்தாங்க. அப்போ கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வகை கத்திரிக்காயை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் முதல்ல அவருக்கு கொடுத்தோம். அவருக்கு ஒன்றும் புரியலை, என்ன இதுன்னு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் வகைன்னு இது தெரியும், இந்த மரபணு மாற்று விதைகள் வந்தால் இது கிடைக்காது, அதனால் இப்போவே நீங்கள் சாப்பிட்டுக்கங்கன்னு கொடுத்தோம் நாங்கள். அது ரொம்ப ரசித்தார். அதற்கு முன்பே எல்லாம் தெரிந்து கொண்டார். 10 மணிக்கு எங்களை சந்திச்சு நாங்கள் கொடுத்த மனுவை எல்லாமே பார்த்துட்டு 4 மணிக்கு, அதே நாளில் 4 மணிக்கு தமிழகத்தில் மரபணு மாற்று விதைகள் வராது என்கிற தடை செய்வதை செய்தார். அப்படி ஒரு துரிதமான ஒரு செயலை பார்த்து அசந்து போயிட்டேன். சாதாரணமாக ஒரு முதலமைச்சரை போய் பார்க்கறதுன்றது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. எல்லா மாநிலத்திலையுமே சொல்லுவாங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது எவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் இந்த ஒரு விஷயத்துக்காக நேரம் ஒதுக்கி எங்களை பார்த்ததும் மட்டுமல்லாமல் அதற்கு தகுந்த ஒரு செயலை செய்தார் என்பதுதான் என்றென்றைக்குமாக ஒரு மாபெரும் ஒரு மனிதரை நாம் சந்தித்திருக்கிறோம். அது எப்பொழுதும் நம் மனதிலே அப்படியே போட்டு வைத்து கொள்ள வேண்டும். அந்த மரியாதை, அவ்வளவு மரியாதை அவர் மேலே எங்களுக்கு வந்தது. வாழும் சரித்திரம் என்றுதான் நான் சொல்ல முடியும். அப்பொழுது எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அப்படி யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக அவர் இருக்கும் பொழுது பார்க்க முடியும் என்கிற இடத்தில் அவர் இருந்தார். அதைத்தான் அனைவரும் சொல்லியிருந்தார்கள். அதுதானே ஒரு தலைவனுக்கு அழகு.
ஏதோ நாங்க தெரிஞ்சவங்க போய் கேட்டோம் அதற்காக எங்களை பார்த்தார் அப்படி கிடையாது. கோபாலபுரத்துல வந்து அந்த 10 மணிக்கு நாம் அங்க போகும்போது சர்வ சாதாரண மக்கள் எல்லாம் சாதாரண மக்கள் எல்லாம் மனுவோடு நின்று கொண்டு இருந்தார்கள். அவர்களை பார்த்தார் அவர். எல்லோரையும் பார்ப்பதற்கான ஒரு ஆளாக மக்களுக்கான தலைவனாக இருந்தார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் செய்தது அவர்களுடைய வழியில் வந்து கொண்டிருக்கிற நமது ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அது செயல்படுத்துகிறவர்கள் யார் என்றால் நீங்கள்தான். அவர்கள் திட்டங்கள் போடலாம், ஆனால் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு யாரை நம்பி இருக்கிறார்கள் என்றால் உங்களை தான். இதை நீங்கள் செவ்வனே செயல்படுத்துகிறீர்கள் என்பது எனக்கு ரொம்ப நல்ல தைரியமா நான் சொல்ல முடியும். ஏன்னா மகளிர் தான் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. இங்க பாருங்க, மகளிருக்கு முன்னுரிமை. அது திட்டத்தில் மட்டுமல்ல, ஒரு நிகழ்ச்சியிலும் கூட எங்க மகளிரை முன்னில் உட்கார வைப்போம் என்பது. ஒரு மகளிருக்கு வந்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது என்பது எவ்வளவோ ஒரு பெரிய விஷயம். அது காலையில ஏந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எதை எதிர்பார்த்து ஒரு பெண் ஒரு வீட்டுல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனைனா அதை பத்தி கவனிச்சுக்க மாட்டா. மத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம். ஆனா உன்னை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாருல்ல, நாங்க உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிறோம். ஒரு ஆணனுடைய உழைப்பு என்பது அலுவலகத்துக்கு போய் உழைத்து வருகிறார் என்றால் அதில் சரிபாதி ஒரு பெண்ணினுடைய உழைப்பு. ஏனென்றால் அலுவலகத்திற்கு போய் வேலை செய்து வருவதற்கு தோதுவாக வீட்டில் அனைத்தையும் செய்து கொடுப்பது அவள்தானே. அப்பொழுது அவருடைய உழைப்பில் சரிபாதி இவளுடைய உழைப்பும் என்பதுதான். அதற்கு ஒரு மரியாதை. அது மட்டுமல்லாது காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு. நானே வந்து நிறைய ஸ்கூல்ஸுக்கு போய் குழந்தைங்க கிட்ட நான் பேசியிருக்கேன். இந்த ஒரு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், இந்த ஆட்சி வருவதற்காக நாங்கள் தெரு தெருவாக நாங்கள் போய் பிரச்சாரம் செய்தோம். எங்களுடைய தோழர்கள் சார்பாக நாங்கள் சொன்னோம், ஸ்டாலின் அவர்கள் வந்தால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கொண்டு வருவார் என்று. நாங்கள் மக்களிடம் ஒரு உறுதியை கொடுத்தோம், அதை நனவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெருமை. ஏனென்றால் மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு செய்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தான் நமக்கு பலம் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதில் யார் தவறினாலும் அதை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இங்கே கலைஞர் அவர்களுடைய ஒரு கனவு சமத்துவமான ஒரு சமூகம் வேண்டும். அண்ணா அவர்களுடைய கனவு, பெரியார் அவர்களுடைய அறிவுரை, இவை அனைத்தையுமே தான் இன்று நமது தமிழகத்தை ஒரு சிறந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களாகிய நமக்கெல்லாம் முற்போக்கு சிந்தனைகள் விதைத்தவர்கள். அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்கும் அத்தனை பேருக்குமே முற்போக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கின்றன. அதை பற்றிய உரையாடல் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது நம்ம மாநிலத்தில் தான். அதனால தான் முற்போக்கு சிந்தனைகளை சொல்லும் பொழுது அதை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு பக்குவம் நம்மிடம் இருக்கிறது. அந்த பக்குவத்தை பிற மாநிலங்களுக்கு புகட்டாமல் இருப்பதுதான் நாம் சொல்வதையெல்லாம் ஏதோ சொல்கிறார்கள் என்று தவறாக புரிந்து கொள்வது. இப்படியான சமத்துவத்திற்கான ஒரு சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக தமிழகம் இருக்கிறது.
தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிற மாநிலங்கள் அங்கே வந்து காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கிறார்கள். ஆந்திராவில் இப்பொழுது அது நம்மை பார்த்து தொடங்கப்பட்ட திட்டம்தான். அது இப்பொழுது நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் மிகப்பெரிய வேலை என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரோடும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. நாம் பேசும் பேச்சு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். நல்ல விதத்தில் ஜிஎஸ்டியை பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமான ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் என்ன? இங்கே ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதுதான். அப்படி ஒரு ஜிஎஸ்டி அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாடு மாதிரி இந்தியா முழுக்க வர வேண்டும் என்றால் அங்கே மத்தியில் மாற்றம் நிகழ வேண்டும். ஒரு முற்போக்கு சிந்தனையுள்ள சமத்துவமான ஒரு தலைமை வேண்டும். அதற்காக நாம் பாடுபடுவோம். இங்கே கலைஞர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் அவரை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரை பற்றி பேசியிருக்கிறேன். அவரை சந்திக்க சென்ற போது நான் அவரிடம் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு ஒரு பேனா கொடுங்கள் அப்படி என்று. அவர் எனக்கு ஒரு பேனா கொடுத்தார். அது இன்னும் நான் பத்திரமாக வைத்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை, எங்கள் கலைஞரை, இந்த தலைவரை, அவருடைய புகழ் பாடுவது என்பது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லி கொடுத்தது அனைத்தையும் நம் மக்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை பாதைக்காக கொண்டு செல்லக்கூடிய செல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அமைச்சர் அவர்கள் நன்றி என்று சொன்னார்கள், ஆனால் இங்கே வர வேண்டிய கடமை எனது என்று நான் நினைக்கிறேன். இந்த முக்கியமான காலகட்டத்தில் இரண்டு முறை வர முடியாமல் போனது, ஆனால் எப்பொழுதெல்லாம் பேச முடியுமோ, எங்கேயெல்லாம் பேச முடியுமோ அங்கேயெல்லாம் நான் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். நாம் ஒன்றுபட்டு இவ்வளோ பெரிய ஒரு பலம் இருக்கிறது. இந்த பலத்தோடு நாம் வெற்றி அடைவோம். இந்தியாவிற்கே நாம் தான் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறோம் என்பதை நிலைநாட்டுவோம் 2024ல. நன்றி, வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.